ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் டூ டிஜிட் நம்பர்ஸ் இன்ட்டு டூ டிஜிட் நம்பர்ஸ் இதை எத்தனை மாடல்ஸில் வந்து நாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட் நம்பரை இப்போ உங்களைனா மைண்டில் உங்களை நான் இப்போ போட வைக்க போகிறேன் சரிங்களா ஒரே விஷயந்தான் நீங்கள் மைண்டில் இப்போது இந்த கால்குலேஷன் நான் டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட்டை வந்து மைண்ட்லேயே போடணும்னா ரொம்ப சிம்பிள் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஈஸியாக முடியும் சரிங்களா டெஃபினட்டாக உங்கள் ஒவ்வொருத்தராலையும் முடியும் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும் கோஆப்ரேட் பண்ணணும் நிச்சயமாக உங்களால் டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட்டை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப ஈஸியாக மைண்டில் போட முடியும் சரிங்களா சரி இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட் நம்பர்ஸை எத்தனை விதங்களில் நம்ம சம் போட முடியும் அப்படின்றத சொல்ல போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா மேக்ஸை பார்த்தா தேவையில்லாமல் பயப்படுறாங்க இப்போ நான் சொல்ல போகிற ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா ஈவன் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும்போது டெஃபினெட்டாக பார்த்திங்கனா மேக்ஸ் மேலே இருக்க பயம் போய்ட்டு மேக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா சரி இப்போ நம்ம ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன் அதாவது நான் ஒரு டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூன்ற ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன் சரிங்களா இதை எப்படி நான் மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள் ட்வெண்ட்டி த்ரீ அப்புறம் தேர்ட்டி டூ இந்த நம்பரை நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இதை நான் என்ன பண்ண போகிறேன் சும்மா லைன் மட்டுமே போட்டு இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றத சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு எனக்கு இருக்க நம்பர் டுவெண்ட்டி த்ரீ அப்போது ஃபஸ்ட்டு இங்கே அதுலேயும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீல ஃபஸ்ட் இருக்க டிஜிட் எதுன்னு கேட்டால் டூ இருக்குது சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் கோடு போகிறேன் ஜஸ்ட் ஒரு டூ லைன்ஸ் மட்டும் போடுறேன் சரியா இது வந்து விளையாட்டாக நம்ம பசங்களுக்கு வந்து கேல்குலேஷனை சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு வழி சரிங்களா மேக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறதுக்கான ஒரு வழி ஸோ டூ டூன்றதுனால ரெண்டு லைன் போட்டேன் சரிங்களா அடுத்ததான் எனக்கு த்ரீ இருக்குது அப்போ மூணு லைன் போட போகிறேன் நல்ல கேப் விட்டு மூணு லைன் இதில் இதே சைடில் ஸோ நல்ல கேப் விட்டு அகெயின் வந்து என்ன பண்ணுறேன் மூணு லைன் போடுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் போட்டேன் சரி லைன் நான் சரியாக போடலை அதனால் திருப்பி ரப் பண்ணிவிட்டு போடுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று அகெயின் ரெண்டு அகெயின் மூணு சரிங்களா மூணு லைன் வந்துடுச்சு சரி சரி மூணு லைன் வந்துடுச்சு ஸோ இங்கே டுவெண்ட்டி த்ரீன்றதுனால டூன்றது இந்த ரெண்டு லைனு த்ரீன்றது இந்த மூணு லைனு சரிங்களா ரைட் இப்போ அடுத்ததாக பாருங்கள் எனக்கு தேர்ட்டி டூ இருக்குது அடுத்த நம்பர் தேர்ட்டி டூ இதை நம்ம மல்டிஃப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா தேர்ட்டி டூ இருக்குது இப்போ தேர்ட்டி டூ அப்படின்னு வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன் கோடை இந்த சைடில் போட போகிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு எனக்கு வரக்கூடிய நம்பர் என்ன த்ரீ அதனால் இந்த சைடில் மூணு கோடு போட போகிறேன் சரிங்களா பாருங்கள் இப்போ இந்த சைடில் மூணு கோடு போட போகிறேன் எப்படி போடுறேன்னு பாருங்கள் சரியா பாருங்க இப்போ முதல் கோடு ஒன்று அகெயின் ரெண்டு அகெயின் மூணு சரிங்களா மொத்தம் மூணு கோடு போட்டேன் சரியா ஏன்னா எனக்கு த்ரீன்ற நம்பர் இருக்குது ஸோ மூணு கோடு இந்த சைடில் போடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டூ எனக்கு டூ இருக்குது அதாவது டூன்ற டிஜிட் இருக்குது அப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ ரெண்டு கோடு போட போகிறேன் இப்போ இந்த ரெண்டு கோடை நான் எப்படி போடுறேன்றதை நல்லா கவனிங்க பாருங்கள் இந்த ரெண்டு கோடை நான் எப்படி போட போகிறேன்னா கீழே இதுக்கு கீழே ஃபஸ்ட்டு த்ரீ போட்டுட்டோம் ரைட்டாக அதனால் அதுக்கு அடுத்ததாக டூ போட போகிறேன் இப்போ ரெண்டு கோடு பாருங்கள் கோடு எப்படி போடுறோம் பாருங்கள் ஒன்று அப்புறம் ரெண்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போது இந்த கோடில் நாம் இந்த வேல்யூஸை நாமோ டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குமோ எனக்கு அது இந்த கோடில் இருக்குது அவ்வளோதான் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள் எந்தெந்த இடங்களில் கோடுகள் வந்து மீட் பண்ணுதோ அதாவது இன்டர்செக்ட் ஆகுதோ அதை நம்ம ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கணும் ஒன்றுன்னு எடுத்துக்கணும் சரியா சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோடு இப்படி கோடு மீட் ஆகுதுன்னா அப்போ இதை நான் ஒரு பாயிண்ட் ஒரு ஒன் அப்படின்னு சொல்லி கவுண்ட் எடுத்துக்கணும் சரியா ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்தாலும் சரி ஒன்னுன்னு எடுத்தாலும் சரி அது உங்கள் விருப்பம் சரியா இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இதை ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிறேன் இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டு அப்புறம் இது ஒரு பார்ட்டு இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல லைன் க்ராஸ் ஆகுது எத்தனை லைன் க்ராஸ் ஆகுது எத்தனை பாயிண்ட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் புள்ளி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு புரியத்துக்காக இங்கே ஒரு பாயிண்ட்டு 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 அப்படி பார்க்கும்போது எனக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு லைன் கிராஸ் ஆகினா அது ஒரு பாயிண்ட்டு சரிங்களா அது மாதிரி இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது ஆறு பாயிண்ட்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ ஆறு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வர வேண்டிய வேல்யூ சிக்ஸு வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அடுத்தது பாருங்கள் இப்போ இதை வந்து ஒரு பார்ட்டு சரியா அடுத்தது இங்கே இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் சரியா இந்த லைனில் சரியா இதுக்குள்ளே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு மொத்தமாக நாலு பாயிண்ட் இருக்குது சரியா இதில் நாலு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலே இதுக்கு மேலே இது இருக்குது சரியா இதுக்கு மேலே இது இருக்குது இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பாயிண்ட்ஸ் இருக்குது சரிங்களா அப்போ இதில் ஒரு ஒம்பது பாயிண்ட்டு இதில் ஒரு நாலு பாயிண்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டணும் ஒன்பதையும் நாலையும் கூட்டினா உங்களுக்கு கிடைக்க போகிறது கரெக்டாக தேர்ட்டின் கிடைக்கும் அப்போ தேர்ட்டீன் நார்மலாகவே தேர்ட்டின்னா த்ரீ எழுதுவோம் கேரி வந்து பேலன்ஸை வச்சுப்போம் அப்போ தேர்ட்டீனில் த்ரீ வந்துடும் கேரி எனக்கு ஒன் இருக்கு சரியா ரைட் அடுத்ததாக பாருங்க அடுத்ததாக இந்த இடத்துக்கு வரும் இப்போ இந்த இடத்துல வரும்போது இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம செக் பண்ணுறோம் பாருங்க இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட் மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் ஆறு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்போது இங்கே அடுத்து வரக்கூடிய ஆன்சர் வந்து எனக்கு சிக்ஸ் சிக்ஸ் வரணும் இதுக்கு நேராக சிக்ஸு இதுக்கு நேராக எனக்கு வந்தது பார்த்திங்கன்னா இந்த நாலு பாயிண்ட்டு ப்ளஸ் ஒம்பது பாயிண்ட்டு சேர்த்தா மொத்தமாக பதிமூணு பாயிண்ட்டு சரியா அந்த பதிமூணுல நான் த்ரீயை மட்டும் எழுதிட்டு ஒன்னை வந்து கேரி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த இடத்துல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது ஆறு பாயிண்ட் இருக்குது இந்த ஆறு பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த ஒன்று சரிங்களா சேர்த்தா செவன் வந்துடும் அப்போ இதுக்கு நேராக என்ன எழுத போகிறேன் செவன் எழுத போகிறேன் அப்போ ஆன்சரை பாருங்கள் செவன் தேர்ட்டி சிக்ஸ் இதுதான் ஆன்சர் ஸோ அப்போது இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக வந்து பல விதங்களில் கேல்குலேஷன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ நமக்கு அது தெரியலன்ற ஒரே காரணத்தினால மேக்ஸ் கஷ்டம்ட்டு நம்ம எப்போவுமே வந்து யோசிக்கக்கூடாது மேக்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப 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 ஈஸி தான் இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுறதுக்கும் டெஃபினட்டாக வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் யோசிக்கலாம் பெரிய நம்பர்ஸ்லாம் வந்தால் என்ன சார் பண்ணுறது இப்போ நைன் எயிட்னு வந்துன்னா அப்போ நான் நிறைய கோடு போட்டுட்ருக்கணுமே சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் யோசிக்கிறது எனக்கும் புரியுது ஆனால் அதாவது இந்த மாதிரி போட முடியும் இதை வச்சால் நம்ம செய்ய முடியும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இதை நான் போட்டிருக்கேன் சரிங்களா சரி ஸோ அப்போ டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூவை இந்த மாதிரியும் நம்ம போடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதை வந்து நான் இப்படி சும்மா உங்களுக்கு டிஃப்ரென்ஷேட் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் அப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் சரியா அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ இதுக்குள்ளே எத்தனை பாயிண்ட்ஸோ சிக்ஸு இதுக்குள்ள தேர்ட்டின் பாயிண்ட்ஸ்னால் த்ரீ வந்தது கேரி ஒன் வந்துருது அதுக்கப்புறம் இதுக்குள்ளே சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அந்த கேரியோட சேர்த்தா செவன் ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ நாம் அடுத்த மாடலில் சம்சங் அதாவது டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட்ட நம்ம பார்க்கலாம் வேறு எப்படிலாம் போடலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் சரி இப்போ பாருங்க அகைன் அது ஏ ட்வெண்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல்லேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் நார்மலாக வந்து நார்மல் மெத்தடில் எப்படி போடுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் டுவெண்ட்டி த்ரீ இங்கே வந்துடும் இன்ட்டு தேர்ட்டி டூ இங்கே போடுவோம் அதுக்கப்புறம் இப்படி ஒரு கோடை போடுவோம் அதுக்கப்புறம் நாம் ஸ்டெப் ஸ்டெப்பாக போடுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரியா அதனால் நான் இப்போ அதை சொல்ல போகிறதில்ல சரியா அதனால் அது நமக்கு தேவையில்லை சரியா ரைட் அப்போ இந்த ஒரு மாடலில் நாம் இது நம்ம ஸ்கூல்லேயே போட்ட மாடல் சரியா அதனால் நான் இப்போது அதை சொல்ல போகிறதில்ல சரி அதனால் இது ரெண்டாவது விதத்தில் நாம் டூ டிஜிடு டூ டிஜிட்ட கால்குலேட் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை சரி இப்போ அடுத்ததாக பாருங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூவை ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான இன்னொரு வழி இருக்குது அது எப்படின்றத பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக்ஸ் இப்போது என்கிட்ட செவன் டூ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது செவன்டி டூன்னு ஒரு நம்பர் இருக்குது இதை நான் என்ன பண்ண போகிறேன் த்ரீயில் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அதாவது இந்த இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடை நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது தேவை அதுக்கப்புறமா தான் இங்கே வர முடியும் சரியா பாருங்கள் செவன்ட்டி டூ இருக்குது இன்ட்டு த்ரீ இருக்குது இந்த செவன்ட்டி டூவை நான் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா செவன்ட்டி ப்ளஸ் டூன்னு பிரிச்சுக்கலாம் என்னென்னு பிரிச்சுக்கலாம் செவன்ட்டி ப்ளஸ் டூன்னு பிரிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ செவன்ட்டி ப்ளஸ் டூன்னு நான் பிரிக்கும் போது செவன்ட்டி ப்ளஸ் டூன்னு பிரிக்கும்போது அதை த்ரீயோடு மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரி பாருங்கள் இதை நான் ம செவன்ட்டி ப்ளஸ் டூன்னு பிரிச்சுக்கலாம் இதை நான் எதோட மல்டிப்ளை பண்ண போகிறேன் த்ரீயோட மல்டிப்ளை பண்ண போகிறேன் சரியா இப்போது மனசுலேயே இதை போடணும் சரியா செவன்ட்டி இன்ட்டு த்ரீ என்ன வரும் எழுபது இன்ட்டு மூணு என்ன வரும் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் வரும் கரெக்டுங்களா மனசுலேயே ட்ரை பண்ணுங்கள் செவன்ட்டி இன்ட்டு த்ரீ வந்து டூ டென்னு அப்புறம் டூ இன்ட்டு த்ரீ என்ன வரும் எனக்கு சிக்ஸ் கிடைக்கும் சரியா அப்போது சிக்ஸை எதோட ஆட் பண்ணணும் டூ டென்னோடு ஆட் பண்ணணும் அப்போ ஆட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய பதில் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கரெக்டுங்களா ஸோ இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதை நாம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம் இதாக இங்கே அப்ளை பண்ணும்போது நம்பர்ஸை டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட்டாக ரொம்ப வேகமாக நாம் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் பாருங்கள் எப்படி போடுறதுன்ட்டு இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் இந்த த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூவை டேரக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறேன் த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூவை டேரக்டாக மல்டிப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள் த்ரீ இன்ட்டு தேர்ட்டி டூனா நான் தான் சொல்லிவிட்டேன் தேர்ட்டி டூவை த்ரீயோடு மல்டிபிளை பண்ண போகிறேன் அப்போ தேர்ட்டி இன்ட்டு த்ரீனா என்ன வரும் எனக்கு தேர்ட்டி இன்ட்டு த்ரீனா என்ன வரும் நைன்ட்டி கிடைக்கும் இந்த தேர்ட்டி டூவை த்ரீயோடு மல்டிப்ளை பண்ண போகிறேன் டேரெக்டாக அப்போது தேர்ட்டி இன்ட்டு த்ரீனா நைன்ட்டி டூ இன்ட்டு த்ரீனா எனக்கு சிக்ஸ் கிடைக்கும் அப்போ மொத்தத்தில் எனக்கு நைன்டி சிக்ஸ் கிடைக்கும் அப்போ தேர்ட்டி டூ இன்ட்டு த்ரீனா நைன்ட்டி சிக்ஸ் சொல்லலாமா அப்போ நைன்டி சிக்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் சிக்ஸை மட்டும் கீழே எழுதுறேன் சரிங்களா நைனை கேரின்னு வச்சுக்கிறேன் சரிங்களா நைனை என்ன பண்ணுறேன் கேரி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்கள் அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டூவோட அகைன் இந்த முழு நம்பர் தேர்ட்டி டூவை மல்டிப்ளை பண்ண போகிறேன் சரியா இந்த டூட தேர்ட்டி டூவா மல்டிப்ளை பண்ண போறேன் பாருங்க இப்போ டூ இன்ட்டு தேர்ட்டி டூ இந்த டூ அப்புறம் இந்த தேர்ட்டி டூ அப்போ தேர்ட்டி டூ இன்ட்டு டூனா உங்களுக்கே தெரியும் சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் கரெக்டாக தேர்ட்டி டூ இன்டு டூனா என்ன வரும் சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் இந்த சிக்ஸ்டி ஃபோரை நான் எதோட ஆட் பண்ணணும் நைனோட ஆட் பண்ணணும் ரைட்டா ஏன்னா தேர்ட்டி டூ இன்ட்டு டூ போட்டால் உங்களுக்கு 64 ஃபோர் வரும் சிக்ஸ்டி ஃபோரை நைனோட ஆட் பண்ணுறிங்க அப்போது 64 ஃபோர் ப்ளஸ் என்ன வரும் எனக்கு 73 த்ரீ கிடைக்கும் அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆன்சரில் செவன்ட்டி த்ரீ வந்துடும் அப்போது பாருங்கள் 2 டூ இன்ட்டு தேர்ட்டி டூ நான் ஃபோர் அந்த கேரி நைனை ஆட் பண்ணால் செவன்ட்டி த்ரீ வந்துடும் அப்போ என்னோட ஆன்சர் செவன் தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் நாம் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட்டை கண்டிப்பாக நம்மளால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் டெஃபனட்டாக போட முடியும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது சரிங்களா சரி அப்புறம் இன்னொரு மெத்தடும் இருக்கு அதையும் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால இப்போ நான் இதை ரப் பண்ண போகிறேன் இப்போ இந்த மெத்தடில் நீங்கள் போடுறதுக்கு இந்த பேசிக்கான மெத்தடு உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் ஞாபகம் சரியா சரி இப்போ அடுத்தது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நம்பரை டெலிட் பண்ணி ரப் பண்ணிக்கிறேன் ஸோ பாருங்கள் இப்போது நீங்கள் யோசிக்கலாம் சார் மைண்ட்லேயே எங்களை போட வைக்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் இன்னும் அதுக்கு வரவே இல்லை சார் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் இப்போ நம்ம அதுக்கானதான் வர போகிறோம் சரிங்களா அதுக்கான மெத்தட் தான் இப்போ நம்ம வர போகிறோம் கம்ப்ளீட்டாக மைண்ட்லேயே நம்ம எல்லாமே போடலாம் இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மெத்தடு பார்த்தீங்களா அதையும் நீங்கள் தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மைண்டில் போட முடியும் சரிங்களா மைண்டில் தாராளமாக போடலாம் சரி இப்போது அடுத்த மெத்தட் இப்போ சொல்ல போகிறேன் இது என்னென்னா கிறிஸ்கிராஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஒன்றுமே இல்லைங்க என்ன பண்ண போகிறோம் டுவெண்ட்டி த்ரீ நான் எடுத்துக்கிறேன் அப்புறம் தேர்ட்டி டூ எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி டூ இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மொதல் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி நான் இங்கே எழுதி காட்டிக்கிறேன் பாருங்கள் நான் சும்மா புள்ளி வச்சுக்கிறேன் மொதல் ஸ்டெப்பில் இங்கே இந்த ரவுண்ட் ரவுண்டாக போடுது சின்ன சின்ன புள்ளிகள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த புள்ளி வந்து டூவையும் இந்த இந்த புள்ளி வந்து த்ரீயும் ரெப்ரசன்ட் பண்ணுது இந்த புள்ளி த்ரீ இந்த புள்ளி டூ சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா நான் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறேன் சரியா அப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது த்ரீ இன்ட்டு டூ த்ரீ இன்ட்டு டூனால் எனக்கு என்ன வரும் சிக்ஸு சரியா த்ரீ இன்ட்டு டூனா என்ன வரும் சிக்ஸு சரி இப்போ அடுத்ததாக பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்னென்னா நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதுகிறேன் சரிங்களா இந்த புள்ளிகளை போட்டுக்கிறேன் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் இந்த கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும் அதே மாதிரி இந்த கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ இந்த கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டூ இன்ட்டு டூனால் ஃபோரு சரியா இந்த கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் த்ரீ இன்ட்டு த்ரீ வந்து நைன் சரியா அப்போ இந்த கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் டூ இன்ட்டு டூ வந்து இப்படி மல்டிப்ளை பண்ணால் டூ இன்ட்டு டூ ஃபோரு இப்படி மல்டிப்ளை பண்ணால் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் அப்போது ஃபோர் ப்ளஸ் நைன் என்ன வரும் உங்களுக்கு ஃபோர் ப்ளஸ் நைன் வந்து தேர்ட்டின் வரும் கரெக்டுங்களா தேர்ட்டின்னால் நான் இங்கே த்ரீயை மட்டும் எழுதுவேன் கேரி ஒன்னை அடுத்ததுக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா கேரி வந்து இங்கே ஒன்று இருக்குது அதாவது பேலன்ஸ் இருக்குது இப்போ அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்புன்றது அகெயின் இந்த டூ டிஜிட் நம்பரில் அடுத்த ஸ்டெப்புன்றது கடைசி ஸ்டெப்பு இதை நாம் இந்த இடத்துல இருக்கக்கூடியதை மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படி பார்க்கும்போது அடுத்த ஸ்டெப்ன்றது இந்த கடைசி இந்த டூ இன்ட்டு த்ரீ தான் அடுத்த ஸ்டெப்பு அப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் டூ இன்ட்டு த்ரீயாக மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் கிடைக்கும் சிக்ஸோட கேரி ஒன் ஆட் பண்ணால் அதாவது இந்த டூ இன்ட்டு த்ரீ மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் இந்த ஒன் கேரி போட்டால் ஆன்சர் செவன் வந்துடும் அப்போ ஆன்சர் என்ன செவன் தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஜஸ்ட்டு கோடு மட்டுமே போட்டு அது வந்து ஈவன் நம்ம குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் அந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் அடுத்ததான் நம்ம ஸ்கூலில் நார்மல் மெத்தடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான ஒரு மெத்தட் சொன்னேன் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் பேப்பர் பென் இல்லாமல் போடுறதுக்கு இந்த மெத்தடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நம்பர்ஸ் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் இதை மைண்டில் போட போகிறீங்க சரிங்களா நான் இப்போ கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டே வரணும் அப்போ தான் வந்து உங்களால் டெஃபினட்டாக வந்து டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட்டை ரொம்ப ஈஸியாக மைண்டில் போட முடியும் சரிங்களா ட்ரை பண்ணுங்க ஆன்சர் உங்களுக்கு வரலனால அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா நம்ம ட்ரை பண்ண வேண்டியது நம்மளோட வேலை சரிங்களா ரைட் இப்போ அடுத்தது போலாம் இப்போ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா இப்போ நான் வேற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் சோ பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் நாம மல்டிப்ளை பண்ணலாம் சரிங்களா ஃபார்ட்டி டூ இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டூ இன்ட்டு தேர்ட்டி ஃபோர் இப்போ மல்டிப்ளை பண்ணலாம் இப்போ நமக்கு மெத்தட் நல்லா தெரியும் சரிங்களா அதனால் மெத்தட் நமக்கு நல்லா தெரியுன்றதுனால நாம் என்ன பண்ண போகிறோம் மைண்ட்லேயே போட போகிறோம் சரிங்களா ஃபார்ட்டி டூ இன்ட்டு தேர்ட்டி ஃபோரை இதை மைண்ட்லேயே போட போகிறோம் சரியா ட்ரை பண்ணால் டெஃபினட்டாக வரும் சரியா கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிகிட்டே வாங்க கூடவே பதில் சொல்லிகிட்டே வாங்க டெஃபினட்டாக உங்களால் முடியும் சரியா ஏன்னா நான் ரெகுலராக என்னோட கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபோர் டிஜிட் இன்ட்டு ஃபோர் டிஜிட்டே பசங்களை ஈஸியாக போட வச்சுரும் மைண்ட்லேயே போட வைப்பேன் அதனால் இது ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஸோ இப்போ நம்ம போடுவோம் சரிங்களா பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு என்ன இந்த சைடில் மல்டிப்ளை பண்ணும் ரைட்டாக இந்த சைடில் மல்டிப்ளை பண்ணணும் சரி அப்போ இந்த சைடில்னா நான் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படி மல்டிப்ளை பண்ணால் டூ இன்ட்டு ஃபோர் கரெக்டாக டூ இன்ட்டு ஃபோர் டூ இன்ட்டு ஃபோர் என்ன வரும் எயிட் வரும் சரிங்களா சரி டூ இன்ட்டு ஃபோர் எயிட் வரும் அப்போது இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் எயிட் வரும் கரெக்டுங்களா டூ இன்ட்டு ஃபோர் எனக்கு என்ன வரும் இந்த இடத்துல எயிட் வரும் ஆனால் நம்ம எழுதக்கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் மனசில் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் எனக்கு எயிட் வரும் ஞாபகம் வச்சுக்கோ கேரி எதுவும் கிடையாது அப்போ இங்கே எயிட் வரும் அடுத்த ஸ்டெப் என்ன இந்த கிராஸில் மல்டிப்ளை இந்த கிராஸில் மல்டிப்ளை கரெக்டுங்களா இந்த கிராஸ்ல மல்டிப்ளை இந்த கிராஸ்ல மல்டிப்ளை அப்புறம் ஆட் பண்ணணும் இந்த கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணா ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் என்ன வரும் எனக்கு சிக்ஸ்டீன் கிடைக்கும் கரெக்ட்டுங்களா 16 வரும் கரெக்டாக ரைட் அப்புறம் இந்த கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் கூடவே நீங்கள் சொல்லிட்டு வந்தால் தான் உங்களால் மைண்டில் போட வரும் சரியா த்ரீ 2 டூ இந்த கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணால் த்ரீ 2 என்ன வரும் சிக்ஸ் இந்த சைடில் 16 இந்த சைடில் சிக்ஸு சிக்ஸ்டீன் ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும் யோசி பாருங்கள் என்ன வரும் சிக்ஸ்டீனையும் சிக்ஸ்டியும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி டூ வரும் கரெக்டுங்களா ரைட் டுவெண்ட்டி டூ இப்போ டுவெண்ட்டி டூன்றது ஒரு டூ டிஜிட் நம்பர் நாம் என்ன பண்ணணும் ஒரு நம்பரை தான் இங்கே எழுதணும் கரெக்டாக ஒரு நம்பரை தான் இங்கே எழுதணும் அப்போனா டுவெண்ட்டி டூவில் ஒரு நம்பர் எழுதணா இங்கே டூவை மட்டும் எழுதுவோம் இன்னொரு டூ வந்து கேரியாக இங்கே வந்து நின்றுடும் சரெ கரெக்டுங்களா இன்னொரு டூ வந்து இங்கே கேரியாக நின்றுடும் ஆனால் டுவெண்ட்டி டூ கரெக்டுங்களா அப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க இங்கே எனக்கு வந்து டுவெண்ட்டி டூ வருது சரியா அதில் ஒரு டூவை இங்கே எழுத போகிறோம் அப்புறம் ஒரு டூவை கேரியாக எடுத்துக்க போகிறோம் சரி ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் எனக்கு ஒரு வேல்யூ வந்தது அது என்ன வந்தது எயிட் வந்தது ஞாபகம் இருக்குங்களா அப்போனா இங்கே எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து டூ எயிட் இருக்குது கரெக்டுங்களா டுவெண்ட்டி எயிட் ஆன்சராக இருக்குது ரைட்டாக அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது கேரியில் டூ இருக்குது சரி இப்போ அடுத்த ஸ்டெப் கடைசி ஸ்டெப் கடைசி ஸ்டெப் என்ன இதை மல்டிப்ளை பண்ணுறது சரிங்களா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறது மல்டிப்ளைன்னு வரும்போது ஃபோர் இன்ட்டு த்ரீயா அதான் கடைசி ஸ்டெப்பு ஃபோர் இன்ட்டு த்ரீ என்ன டுவெல் வருது கரெக்டா இந்த டுவெலில் கூட கேரி என்ன இருக்குன்னு பார்க்கணும் கேரி என்ன எனக்கு டூ இருக்கு சரியா அப்போ அந்த டூ எழுதிக்கிறேன் அப்போ டுவெல் ப்ளஸ் டூ என்ன வந்துடும் எனக்கு ஃபோர்டீன் வந்துடும் கரெக்டுங்களா டுவெல் ப்ளஸ் டூ ஃபோர்டின் வந்துடும் ஆல்ரெடி எனக்கு இங்கே என்ன எழுதிருக்கேன் டுவெண்ட்டி எயிட்ன்ற நம்பர் வந்து நம்ம மனசில் ஞாபகம் வச்சிருக்கோம் ஸோ அப்போ ஃபோர்டின் இப்போ வருது கடைசி ஸ்டெப்பில் அப்புறம் ஆல்ரெடி டுவெண்ட்டி எயிட் இருக்குது அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரும் ஒன் ஃபோர் டூ எயிட் வந்துடும் கரெக்டுங்களா ஒன் ஃபோர் டூ எயிட் வந்துடும் சரி ஸோ அப்போது இதை நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணனா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் டூ டிஜிட்டை ரொம்ப ஈஸியாக மனசில் போட முடியும் இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் வந்துருது சரிங்களா செகண்ட் ஸ்டெப் ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ப்ளஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி வந்துருது கேரி டூ வந்துடுது அப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபோர் இன்ட்டு த்ரீ கேரி டூ வந்து ஃபோர்டீன் இங்கே வந்துருது அவ்வளோதான் சரி இப்போது நாம இன்னொரு நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னொரு நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் சே ஃபார் எக்ஸாம்பிள் நாம் இன்னொரு நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ எடுத்துக்கலாம் சரிங்களா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபார்ட்டி த்ரீ இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் மனசுலேயே போட போகிறோம் சரிங்களா மனசுலேயே போட போகிறோம் நான் கேட்குற கேள்விக்கு கூடவே நீங்கள் பதில் சொல்லிட்டு வந்தால் தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் சரிங்களா டெஃபினட்டாக இட் இஸ் பாசிபிள் சரிங்களா ஃபஸ்ட்டு மேக்ஸை பார்த்து பயப்படாதீங்க சரியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற விதத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெஃபனட்டாக வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நான் இது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்போ இப்படி மல்டிப்ளை பண்ணுறேன் அப்போ மல்டிப்ளை பண்ணால் ஃபோர் இன்ட்டு த்ரீ மல்டிப்ளை பண்ணால் டுவெல் வர போது டுவெல்னால் நான் ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே டூ வரணும் இங்கே கேரி வரணும் சரியா இந்த இடத்துல டூ எழுதணும் இந்த இடத்துல ஒன் எழுதணும் இப்போது இங்கே எழுதக்கூடாது நம்ம ஏன்னா பேப்பர் பென் இல்லாமல் போட ட்ரை பண்ணுறோம் கரெக்டுங்களா ஸோ மைண்டில் போட ட்ரை பண்ணுறோம் அப்போனா எனக்கு இங்கே டூ இங்கே எனக்கு ஒன்று கரெக்டுங்களா அப்போ இங்கே டூ இங்கே ஒன்று ஓகே ஸோ ஏன்னா ட்வெலில் டுவெல்லில் டூ இங்கே எழுதுறோம் இங்கே ஒன் எழுதுறோம் சில பேருக்கு மறந்துடும் சார் மறந்து போய்டுச்சு சார் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணுங்கள் கணமுடிட்டு யோசிங்க என்ன இந்த இடத்துல டூவை எழுதுன மாதிரி கண்ணை முடிட்டு யோசிங்க அல்லது கண்ணை திறந்துக்கிட்டே இந்த இடத்துல டூ இருக்கிற மாதிரி பாருங்கள் சரியா இது கண்ணை திறந்துட்டே பார்க்கறது சரிங்களா அதே மாதிரி கண்ணை திறந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் இருக்கிற மாதிரி கற்பனையில் பாருங்கள் சரியா ஏன்னா எப்போவுமே பிக்சராக பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து நமக்கு மறக்காது ஞாபகத்தில் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஸோ அதனால இந்த இடத்துல டூ இருக்கிற மாதிரி எழுதுறதுதான் ஆனால் இருக்கிற மாதிரி பாருங்க இந்த இடத்துல கேரி ஒன் இருக்கிற மாதிரி பாருங்க அப்படி பார்க்கும்போது மறக்காது ஆரம்பத்தில் மேபி சில பேர் கஷ்டமாக இருக்கலாம் பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகிடும் சரிங்களா ரைட் அப்போ எனக்கு இந்த இடத்துல டூ வந்துடுது ஏன்னா ஃபோர் இன்ட்டு த்ரீன்னு டுவெல் டுவெல்னால் எனக்கு இங்கே டூ வந்துடும் இங்கே கேரி வந்து ஒன்று வந்துடும் கரெக்டாக ரைட் இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன இந்த கிராஸ் இந்த கிராஸ் கரெக்டாக கூடவே வாங்க சரியா எனக்கு இங்கே டூ இருக்குது இங்கே மேலே ஒன்று இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த சைட் இந்த சைடு என்ன சிக்ஸு ஏன்னா டூ இன்ட்டு த்ரீனா என்ன சிக்ஸு அப்போ இந்த சைடு என்ன ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் கரெக்டாக இந்த சைடு டூ இன்ட்டு டூனா சாரி டூ இன்ட்டு த்ரீனா சிக்ஸு இந்த சைடு ஃபோர் இன்ட்டு ஃபோர்னா சிக்ஸ்டீனு சரிங்களா அப்போது இது சிக்ஸு இது சிக்ஸ்டீனு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம் சிக்ஸ்டீனையும் சிக்ஸையும் ஆட் பண்ணால் என்னெங்கே கிடைக்கும் சிக்ஸ்டீனையும் சிக்ஸையும் ஆட் பண்ணால் டுவெண்ட்டி டூ கிடைக்கும் கரெக்டாக மனசில் ஞாபகம் வந்துச்சு டுவெண்ட்டி டூ வந்துச்சு இப்போ கேரி எனக்கு இருக்குது வெளியில் சரியா கேரி என்னது எனக்கு வெளியில் கேரி என்ன இருக்குது இந்த இடத்துல ஒன் இருக்குது கரெக்டாக அப்போது டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஒன்னா எனக்கு என்ன வந்துடும் டுவெண்ட்டி த்ரீ வந்துரும் கரெக்டாக ட்வெண்ட்டி த்ரீ வந்துரும் அப்போ ட்வெண்ட்டி த்ரீயில் நான் என்ன பண்ணுவை இங்கே த்ரீயை மட்டும் கீழே எழுதுவேன் கேரி டூவாக இங்கே திருப்பி போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த இடத்துல ஆல்ரெடி எனக்கு டூ இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இப்போ கால்குலேட் பண்ண ரிசல்ட் வந்து தேர்ட்டீன் வந்தது அதில் த்ரீயை மட்டும் இங்கே எழுதுறேன் அப்போ இங்கே எனக்கு தேர்ட்டி டூ வந்துடுச்சு கரெக்டாக தேர்ட்டி டூ இங்கே இருக்குது அப்புறம் எனக்கு இங்கே கேரி எவ்வளோ இருக்குது எனக்கு எனக்கு டூ இருக்குது கேரிங் எவ்வளோ இருக்குது எனக்கு டூ இருக்குது இப்போ அடுத்ததான் பாருங்கள் லாஸ்ட் ஸ்டெப் லாஸ்ட் ஸ்டெப்னா இது அப்போ டூ இன்ட்டு ஃபோர்னா எயிட்டு டூ இன்ட்டு ஃபோர்னா எயிட்டு இந்த எயிட்டோட கேரி என்னது இருக்கு டூ இருக்கு கேரி என்ன இருக்கு டூ இருக்கு ஸோ எயிட்டோட டூவை கூட்டினா என்ன வரும் டென் வரும் அப்போ டென்னா ஆல்ரெடி எனக்கு இங்கே என்ன நான் எழுதியிருக்கேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் எழுதியிருக்கேன் தேர்ட்டி டூ எழுதிருக்கேன் ரைட்டா அதாவது மனசுலேயே இங்கே நம்ம எழுதின மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம் தேர்ட்டி டூ எழுதியிருக்கோம் இப்போ எனக்கு கடைசி ஸ்டெப்பில் எனக்கு டென் கிடச்சிருக்கு அப்போது ஒன் ஜீரோ த்ரீ டூ அவ்வளோதான ஆன்சரு 1032, that's த்ரீ டூ தட்ஸ் ஆல் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்கள் நான் கேட்க கேட்க நீங்கள் பதில் சொல்ல 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 யாரெல்லாம் கூடவே சொல்லிகிட்டே வந்தீங்களோ அவங்களுக்குலாம் டெஃபினெட்டாக சொல்கிறேன் மனசில் இந்த கால்குலேஷனை போட்டிருப்பீங்க சரிங்களா ஸோ அப்போது எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை ப்ராக்டிஸ் நம்ம டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இந்த டைம் டியூரேஷன்லயே நம்மளால் வந்து ஒரு டூ டிஜிட் இன்ட்டு டூ டிஜிட்டை மனசில் போட நம்மளால் முடியுது அப்படின்னும்போது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப ஈஸியாக வந்து ஃபோர் டிஜிட் இன்ட்டு ஃபோர் டிஜிட்டே ஈஸியாக போடலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரியா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்புறேன் கண்டிப்பாக மேக்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சரிங்களா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்ற அந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸை வெளியிடுறோம் அதனால் அதை பாருங்கள் டெஃபினட்டாக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸை கொடுக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம் கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங் கொடுங்க எத்தனை பேரால் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது எங்களால் கண்டிப்பாக கூடவே வந்து சொல்லி என்னால் ஆன்சர் வந்து கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு எத்தனை பேரால் முடியுதோ தயவுசெய்து உங்கள் எல்லோருமே நீங்கள் அந்த யூடியூப்பில் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா பெல் சிம்பிள் கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிற வீடியோ டெஃ அதாவது ஒவ்வொரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அலர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரி உங்களை மீண்டும் பார்த்தீங்கன்னா பயனுள்ள ஒரு வீடியோட அடுத்த கிளாஸில் அதாவது அடுத்த ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸில் உங்களை மீட் பண்ண டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாலாஜி Take care of your preparation. All the best.